ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராவ் டெய்லி லாக்ஸ். நான் இங்கே சேஃபாக இருக்கேன், நீங்களே சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லன்ச் பாக்ஸ் ரெசிபி கூட சொல்லலாம். அது என்ன ரெசிபினா, பிரெட் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே பண்ணிடலாம், ஈஸியாகவும் பண்ணிடலாம், ஹெல்த்தியான ரெசிபி கூட. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2-3 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ரொம்பவே வதக்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக கிளாஸ் மாதிரி ஆகும்ல அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கிளாஸ் டைப் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் கேரட்டை இதில் ஆட் பண்ணுறேன். கேரட்டை நான் துருவி ஆட் பண்ணுறேன். நீங்கள் க்யூப் க்யூபாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் பட்டாணி கூட ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பட்டாணி சேர்க்கலாம், வெறும் கேரட்டை வச்சு தான் இந்த இன்க்ரீடியன்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து கேரட்டை துருவி இதில் ஆட் பண்ணுறேன். கேரட் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நான் ஒரு பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி 1 நிமிஷத்துலேயே நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணி ஒரு வதக்கல்ல நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை வந்து மேஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் தான் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிக்கிற வெஜிடபிள், எந்த வெஜிடபிள் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம், எந்த ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்க ஆட் பண்ணி 2 நிமிஷம் கழிச்சு இதில் கொத்தமல்லியை ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு கிண்டு கிண்டுனதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நார்மல் பிரெட் ஒன்று எடுத்துருக்கேன், அதில் வந்து நம்ம பண்ண ஸ்டஃபிங்கை இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா இதில் கெச்சப்பை ஃபஸ்ட்டு தடவிட்டு அது மேலே இந்த ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் பண்ணலாம். அது கூட இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கெச்சப் ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஈவனாக தடவிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். தோசை பேன் எடுத்துருக்கேன், அதில் வந்து ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பண்ண ஸ்டஃபிங்கை வந்து இதில் வைக்கலாம். நான் சும்மா 4 பக்கமும் வந்து நல்லா அமுக்கி விட்டுக்கோம். அப்போ தான் வந்து 4 கார்னர்லேயும் ஈவனாக வந்து வெந்திருக்கும். ஓகேங்களா? வந்து ஒரு சைடு வெந்துருச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் ட்ரை இப்போ திருப்பி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம்.
ரெண்டு சைடும் வந்து நல்லா ஈவனாக வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். நம்ம வீட்டில் இருக்க பேசிக் ஐட்டம் வச்சு கூட பண்ணலாம். இது கூட லஞ்ச் பாக்ஸாக பேக் பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஈவினிங் டீ டைமில் ஸ்நாக்ஸாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தான் இந்த ரெசிபி. கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஜாமை ஃபஸ்ட்டு தடவி விட்டு அதில் ஸ்டஃப் பண்ணி கூட நீங்கள் குக் பண்ணலாம். அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராவ் டெய்லி லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு வேறு ஒரு வீடியோட சந்திக்கலாம். அதுலேருந்து விடைபெறுவது உங்கள் ராவ். See you, bye.